நீலகிரி மாவட்டம் ஆவநல்லா பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் நீலகிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியில் மாவநல்லா குரூப் ஹவுஸ் பகுதியிலிருந்து மதிப்பிற்குரிய சிவகுமார் காவல் ஆய்வாளர் மசனகுடி காவல் நிலையம் அவர்களால் காலை சுமார் 11 மணி அளவில் பேரணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணியில் காவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நல்லம்மாள் அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், நீலகிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் சாதிக் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணி குரூப் ஹவுஸ் முதல் பள்ளி வளாகம் வரை நடைபெற்றது. பள்ளியில் காவல் ஆய்வாளர் அவர்கள் குழந்தைகளுக்கு போதைப் பொருளை தவிர்ப்பது எப்படி என்று அறிவுரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் திருமதி நல்லம்மாள் அவர்கள் மற்றும் நீலகிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சாதிக் அவர்களும் குழந்தைகளுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு வழங்கினார்கள். காவல்துறை சார்பாக வந்து சொன்னாங்க, இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பாதிப்படையும் அதை சொல்லுங்கள். போதை